ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், நான் வந்து மஷ்ரூமு, குடமிளகா, உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம ஒரு கிரேவி இன்றைக்கி பண்ண போகிறோம். வந்து ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயிலோ உடச்ச கல் எண்ணெயோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க, உங்ககிட்ட எது இருக்குதோ. இது வந்து ஓல்ட் ஸ்பைசஸ் எல்லாமே, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, கல்பாசி, ஜாபத்ரி எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இதில் போட்டுருங்க. இது நல்லா பொரியட்டும். இங்கே பாருங்கள், ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு மூணு பச்சை மிளகாய் அதே போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ்க்காக தான் நம்ம இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். பச்சை மிளகாய் அப்படியே கூட போட்டுக்கோங்க. இல்லை வேண்டாம், ஏன்னா கீரி போட்டுக்கோங்க, கீரி போட்டுக்கோங்க. இது அப்படியே இது வதங்கிக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நம்ம வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இது கூட வந்து உருளைக்கிழங்கு போட்டுருங்க. இது வந்து நான் மண்ணூரில் இல்லை, சாதா ஊரில் தான் எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ஏன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வேகுங்கிறதுக்காக நான் இதில் போடுறேன் இப்போதைக்கு. ஏன்னா மற்ற பொருளெல்லாம் நமக்கு சீக்கிரம் வெந்துடும், இது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா. அதனால் இப்போ போட்டு இது அப்படியே வதக்குங்க, வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு இது வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளியும் போட்டுக்கலாம், நம்ம உருளைக்கிழங்கு கூட அதுவும் வேகட்டும். தக்காளி போட்டு ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்துக்கேன், ஒரு சைஸ் மாதிரி தக்காளி, ஒரு தக்காளி. இது என்ன, நீங்கள் மிக்சியில் போட்டு பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்படி போட்டிருக்கேன் இன்னைக்கு. இதுவும் இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா நமக்கு மேஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாத்தூள், அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், இது எல்லாமே போட்டுருங்க. இந்த ஸ்பூனால் நான் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது இடையில வந்து இங்கே பாருங்கள், நான் ஒரு பத்து முந்திரியும் கொஞ்சம் கசகசாவும் ஊற வச்சுருக்கேன். இதன் கூட ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு நம்ம நெய் மையை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மஷ்ரூம் நான் ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு வரும் இல்லைங்களா, 200 கிராம் அந்த மஷ்ரூம் வந்து ஒன்று ரெண்டாக சின்னதாக இருந்தால் அப்படி முழுசாகவும் போட்டேன். ரெண்டு கேப்சிகம், மீடியம் சைஸ் கேப்சிகம் அதையும் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு இப்போ இது எல்லாமே நம்ம அப்படியே கிளறி விடலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆகும். இங்கே பாருங்க, ஒரு கைப்பிடி தேங்காய் இது எடுத்துருக்கேன். இதுவும் கூட இந்த இதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் மேஷ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடுறோம். உப்பு போட்டு இது நல்லா வதக்கி விடுறோம். கொஞ்சம் அந்த குடமிளகா, மஷ்ரூம் எல்லாமே நல்லா நமக்கு வதங்கி வரட்டும். நல்லா வதங்கட்டும். இந்த மயிர் பார்க்குறது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நமக்கு சுருண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த கப்பால் ஒரு கப் தண்ணி நான் ஊற்றுறேன், நிறைய வேண்டாம். இந்த பச்சை வாசனை இதெல்லாம் நமக்கு போகிறதுக்காக இதை ஊற்றி இது கொஞ்சம் நேரம் நமக்கு வெந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை அப்படியே ஊற்றி கொஞ்சம் நேரம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும், எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த பியூரி வந்து நம்ம ஊற்றிடலாம். நல்லா நைஸாக அரைச்சி இது பண்ணிக்கோங்க, கிளறிடுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதை ஊற்றிடலாம். இப்போ நம்ம வந்து இதில் கரம் மசாலா போடலை, நம்ம போடாமல் இருக்கோம். அடுத்தது கஸ்தூரி மேத்தி, இது ரெண்டு தான் இது கொதிச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா இப்போ சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் போல் அப்படி சேர்த்துருங்க. அடுத்தது நம்ம இறக்குற சமயத்தில் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இது குருமா வந்து ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். இந்த புலாவும் ஐட்டம் அது மாதிரி சப்பாத்தி, தோசை எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கும் நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த நம்ம வந்து தேங்காய், அந்த முந்திரி, கசகசாலாம் ஊற்றி இந்தளவு எண்ணெய் பிரிஞ்சிச்சு. இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி இப்படி எடுத்து க்ரஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையவே தான் போடுறேன் நான், இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சூடாக கொஞ்சம் அப்படியே மொறு மொறுன்னு வேணால் லைட்டாக கடாயில் அப்படி சூடேற்றிட்டு கூட போடலாம். கொத்தமல்லி தழை வேண்டாம், நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுருக்கிறதால இந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து இது செக் பண்ணி பார்த்துங்க, உப்பு எல்லாமே ஓகேனா அவ்வளோதான். செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.